ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இரவு ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வெள்ளி இரவும் நாம் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களில் நமக்கு உதவி செய்து வருகிறார். அருமையான தேவன், வாக்குறுதி கொடுத்த தேவன், வாக்கு தத்தத்தை காப்பாற்றுகிற தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரவு ஜெபத்துல நாம் இணைந்து ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் அநேக அற்புதமான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆனந்த துதி பலிகளை ஏறெடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் பெரிய பெரிய கட்டுகள் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். வேதாமத்துல பாத்தீங்கன்னா இந்த இரவு ஜெபம், உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், இது எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்து இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்களை அழைத்து கொண்டு உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளையாய், உம்மை நேசிக்கிற பிள்ளையாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல ஆண்டவரே தோள் மீது எங்களை சுமந்து வந்த தெய்வமே, இந்த இரவு வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க மட்டும் போதும் என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நல்ல தகப்பனாய் இருந்து எங்களை வழி நடத்தினரே, நல்ல தாயாயிருந்து ஆண்டவரே எங்களுக்கு அன்பு காட்டினீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மலை போல துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதெல்லாம் அதை ஆண்டவரே பனி போல உருகிட செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல காத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே உள்ளங்கையில் பொறித்து என்னை ஆண்டவரே வரைந்தவரே, நினைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே சத்துரு எங்களை ஆண்டவரே மூழ்க வேண்டும் என்று சொல்லி, எங்களை ஆண்டவரை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களை ஆண்டவரை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எங்களை சுற்றி சுற்றி வந்தவை நேரமெல்லாம் அந்த அற்புத கரம் எங்களை பாதுகாத்ததே, அந்த அற்புத கரம் ஆண்டவரை எங்களை வழி நடத்தினதே, அந்த அற்புத கரம் எங்களை ஆண்டவரை போஷித்ததே, வழி நடத்தினதே, உதவி செய்ததே, தாங்கி பிடித்ததே, காப்பாற்றினதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவர் எங்களுக்கு எதிராக எழும்பி நின்ற நேரம் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை போஷித்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பலவீன நேரம் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, நிழல் போல எங்களை ஆண்டவரே சுற்றி சுற்றி வந்து ஆண்டவரே எங்களோடு கூட இன்று எங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் நின்று ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே எங்களை ஆண்டவரே. அநேக நண்பர்கள் இருக்கலாம் ஆண்டவரே, எங்களை முழுமையாய் அறிந்த தெய்வம் நீர் ஆண்டவர், எங்களை புரிந்து கொண்ட தெய்வம் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி இரவு ஜெபத்தில் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர், எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வம் என்று சொல்லி உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ராஜா. உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் போதும் என் வாழ்வில் இசையா, நீர் போதும் ராஜா, நீங்க போதும் ராஜா, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் அப்பா. எல்லாம் சொல்லுவோமா ராஜா, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் அப்பா. என்னை ஆசீர்வதிக்க, என்னை வழி நடத்த, என்னை பரிசுத்தமா மாற்ற நீங்க மட்டும் போதும் ராஜா. என்னை வழி நடத்த நீங்க மட்டும் போதும்,
என்னை பாதுகாக்க நீங்க மட்டும் போதும், என்னை போஷிக்க நீங்க மட்டும் போதும், என்னை அரவணைக்க நீங்க மட்டும் போதும். நீங்க போதும் ராஜா, நீங்க போதும் ராஜா, நீங்க போதும் ராஜா, ராஜா நீங்க மட்டும் போதும். உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா சொல்வோமா ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க மட்டும் போதும் ராஜா, ராஜா நீங்க மட்டும் போதும். பலவீன நேரம் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. Thank you Jesus. நீங்க போதும் ராஜா, நீங்க மட்டும் போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வம் மாத்திரம் எனக்கு போதும். நீங்க மட்டும் போதும் ராஜா, நீங்க மட்டும் போதும், உடைய கிருபை எங்களுடைய பலவீனத்தில் பலனாய் விளங்கும் என்று சொன்ன தெய்வம், கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும், தயவு மாத்திரம் போதும், பரிசுத்த கரம் மாத்திரம் போதும் என்று சொல்லி இந்த இரவு வேளையில் எங்கள் உள்ளத்தில் இருந்து சொல்லுகிறோம் ராஜா, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இரவு ஜெபம் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சீக்கிரம் முடிச்சிருவோம், ஏன்னா நம்ம உபவாச ஜெபத்தில் இருக்கிறதுனால எப்பவுமே 12:30 அல்லது 1 மணிக்கு நம்ம முடிக்க வேண்டிய ஜெபம் 11:30 நம்ம முடிச்சிடுவோம். ஏன்னா நாளை காலையில் திருப்பி உபவாசம், நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் தொடர்ந்து கூட்டங்கள் இருப்பதனால 11:30 நம்ம முடித்து விடுவோம். ஏமேன். ஸோ இப்போ மறுபடியும் நாளை காலையில் 11 மணிக்கு நம்மளுடைய உபவாச ஜெபம் துவங்கும். எப்பவுமே சனிக்கிழமை நம்ம வந்து ஏதாவது ஒரு சபையில் நடத்துவோம். நாளைக்கு காலையில் நம்மளோட ஸ்டூடியோவில் இருந்து தான் லைவ் இருக்கும். அது முடித்த பின்பு நாளை ஈவினிங் அனகாபுத்தூரில் ஒரு சபையில் அதுக்கான அட்ரஸ் வந்து ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. அந்த அட்ரஸை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்வாங்க. நாளை மாலை 6 மணிக்கு அந்த இடத்துல அந்த சபையில் அனகாபுத்தூர் சபையில் நம்முடைய உபவாச கூட்டம் இருக்கும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் சார்லஸ் அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்தில் நடத்தின பின்பு செய்தி கொள்ளாய்
உங்களை அழைத்து சொல்வார். எங்களோடு கூட இணைந்திருங்க. சீக்கிரமா ஒன்று 11:30 நாம் முடித்து விடுவோம். எங்களோடு கூட இணைந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல இரவு உற்சவத்திலே எங்களோடு கூட இணைந்து பாடி ஆண்டவர் ஆராதித்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். தொடர்ந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வண்ணமாக நாளை தினத்தில் காலை நம்முடைய சேனல் வாயிலாகவே நம்முடைய உபாச ஜெபங்கள் நடைபெறும். மாலையிலே அனங்காபுத்தூர் பகுதியிலே இருக்கிறதான சபையிலே இந்த உபாச ஜெபத்தினுடைய மாலை ஆராதனை நடைபெறும். ஆகவே அவற்றில் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு போவதற்கு முன்பாக கொஞ்சம் நேரம் நம்ம சோமெல்லாம் இந்த இரவில் கர்த்தனமோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக ஒரு சில காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம சோமனை போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருப்பார். ஹலலூயா. ஜபத்தை கேட்கிற தேவன் அவர். ஹலலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர் அப்பா. ஹலலூயா. நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே போற்றுகிறோம். நீ நல்லவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே. எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். ஹலலூயா. கண்மணியை போல எங்களை காத்து விசாரித்து எங்களை நடத்துகிற தேவன் நீர் அல்லவா. நாங்களும் உயர்த்துகிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ மகிமையின் தேவ அபிஷேகம், மகிமையின் தேவ அபிஷேகம், மகிமையின் தேவ வல்லமை. இப்பொழுதும் ஆண்டவரே எல்லாம் இப்போ உங்கள் வீடுகளுக்காக சோமண்ணுங்க. நீங்கள் இருக்கிற வீட்டுக்காக, நீங்கள் இருக்கிற எல்லைகளுக்காக செபிக்கப் போகிறோம். ஹாலேலூயா. இந்த இரவிலே சத்ருவின் கிரியைகள் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த இரவிலே நம்ம ஜெபம் பண்ண போகிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த இரவிலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும். ஆண்டவரே சத்ரு விரித்து வைத்திருக்கிறேன் எல்லா வன்கண் பொறாமைகள், அன்று எல்லா அந்தகார வல்லமைகள், வான மண்டலத்தின் புல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் நஸ்வரனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே அன்று சகலமும் விலகி போகட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சோமன்லாமா நமக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகள் அகன்று போகட்டும். உலகத்தில் இருக்கிற கொள்ளை நோய்கள் ஒன்று எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை அணுகாதபடி கர்த்தருடைய மகிமைகளை பாதுகாப்பதாக, கர்த்தருடைய அபிஷேகமைகளை பாதுகாப்பதாக, கர்த்தர்
கிறிஸ்துவின் மகிமையினால் வல்லமையினால் நீர் எங்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு இறங்கட்டும், நம்முடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் இறங்கட்டும், நம்முடைய வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா கட்டுகளையும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறே, எல்லா கிரிகள் சுட்டெரிக்கப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிலை கால்களிலே ஆண்டவரே நம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே குறைவுகள் வரக்கூடாது ஆண்டவரே. சமாதான கேடுகள் இருக்கக்கூடாது, சத்துருவின் கிரிகள் இருக்கக்கூடாது, அந்தகார கட்டுகள் இருக்கக்கூடாது. சத்துருவின் கிரிகள் விலகி ஓடட்டு இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல சொல்ல அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. முதலாவது நம்முடைய எல்லைகள் தேவனுடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுப்போம், இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து சோம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன்மார்களுக்காக இப்போ நம்ம எல்லாம் சோம்பணும் போகிறோம். ஒருவேளை இரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது இரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம், பலவிதமான அவருடைய அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கட்டுகள் இருக்கலாம். இப்போ நம்ம சோம்பண போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கணவர்கள் மேலேயும் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் ஊற்றுகிறோம், நம்முடைய வல்லமையை நாங்கள் அனுப்புகிறோம். கணவன்மார்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரட்சிக்கப்பட முடியாதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக ஆண்டவரே. அவர்கள் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேவ பிரசன்னம் கணவன்மார்கள் மேலே இறங்கட்டும். அவர்கள் நிமித்தம் வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கல்லான இருதயங்களை உடைக்கிறோம், சதையான இருதயங்களை மாறுவார்களாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்களாக, ஜெபிப்பார்களாக. ஆலயத்திற்கு வராம கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் உடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலரகனந்தரமன சந்தரமந்துரோ. மனைவிமார்கள் எல்லாம் இப்போ நம்ம சோமன போகிறோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து செபிங்க. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. குடும்பத்தை நடத்தக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தின் நபர்களை நடத்தி இந்த குடும்பத்தை விசேஷமாக உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்தை நடத்த அபிஷேகத்தை இப்போ இந்த இரவு வேளையில் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தையும் கிருபைகளையும் பொறுமையும் மகிமையும் வல்லமையினாலும் தேவன் உங்களை நிரப்பட்டும். கேளுங்க ஆண்டவரே, கிருபை பெற்றவளே என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அந்த கிருபை இன்றைக்கு என் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாம் மனைவி மார்கள் மேலே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தின் கடைசி வார்த்தைகள் சொல்லப்படுகிற ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் வார்த்தைகளின்படி ஒவ்வொரு மனைவிமார்கள் மேலே இந்த இரவில் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேனோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்கள் ஆண்டவரே தேற்றப்படுவதாக. ஆண்டவரே அவருடைய பலவீனங்கள் வெளியே சொல்ல முடியாது, பலவீனங்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவர்களை பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடு விசேஷமாக ஆண்டவரே அவர்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பங்களை ஞானமாய் நடத்த, கிருபையாய் நடத்த, அன்பர் அபிஷேகத்துக்குள் நடத்த கர்த்தர் இறங்கி உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை இப்போ உங்கள் அருகில் இருந்தால் அவங்க மேலே கொஞ்சம் கையை வச்சு இயேசுவின் ரத்தத்தை இந்த பிள்ளை மேலே நாங்கள் தெளிக்கிறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாமல் தேவனை அறியாமல் ஓடிக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற புல்லாத ஆவிகள், என் பிள்ளையை வஞ்சித்து வைத்திருக்கிற, என் பிள்ளையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் விலகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அல்லவா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் நல்ல தேவனுக்குள் நெருங்கி வரணப்பா. நல்ல படிக்கணும் ஆண்டவரே. படிக்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் அபிஷேகத்தையும்
ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விரதமாய் செயல்படுகிறே, எல்லா கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை சத்துரு தொடக்கூடாது, படிக்கிற பிள்ளைகளை சத்துரு தொடக்கூடாது. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோமனுங்க நல்ல ஞானையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கீழ்ப்படுதலையும் தாங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலை தவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பணங்கள் வந்து சேருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக, தேவன் இறங்கி கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை நீங்களும் கடன் பாரத்தோடு கூட இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. என்னை போல எத்தனையோ பேர் கடன் பாரத்தில் இருப்பாங்களா ஆண்டவரே? நிந்திக்கப்பட்டு இருப்பாங்களே, தூஷிக்கப்பட்டு இருப்பாங்களே ஆண்டவரே, தலை குனிந்து இருப்பாங்களே அப்பா. இந்த பணத்தின் நிமித்தம், கடனின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, மற்றவர்களுக்காக. கடனில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான முடிவுகள் எடுக்கக்கூடாதப்பா, தேவையில்லாத சிந்தை அவங்களுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. அதை கொடுக்க வேண்டிய வழி வாசல்களை தேவனி திறந்து கொடுப்பீராக. திறந்து கொடுங்கப்பா, திறந்து கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. திருமண தடைகளுக்காக சோமன போகிறோம். திருமண தடைகள் மாறணும். ஹல்லேலூயா, சூத்திரம் ஆண்டவரே. திருமண வயதில் வந்தும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவில் எந்தெந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடங்க கிடைக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அல்லது நல்ல வரன் வந்தும் பணம் இல்லாமல் இந்த திருமணங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, என் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு கர்த்தர் கிருபையாய் இறங்கி திருமண காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நீங்க நடத்தி தர முடிய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பணம் ஒரு தடையாய் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. பணங்களை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாம நாளை. பணங்களை நாங்கள் கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்ப்பக்கனி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பக்கனி இல்லாமல் இந்த இரவில் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு அந்த நிந்தையான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை கர்ப்பங்களை சுமக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்ப்பத்தை சுமக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய கர்ப்பங்கள் பலனடைவதாக எந்தெந்த உறுப்புகள் குறைபாடோடு கூட இருக்கிறதோ, இயேசுவே மனம் இறங்கும் ஆண்டவரே. கர்ப்பத்தை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? பிள்ளை சுதந்திரத்தை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? கர்ப்பத்தின் கனி உம்மால் உண்டாகிறது அல்லவா? இறங்கி அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்ல சொல்ல என் கூட இணைந்து நீங்களும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை நிந்தைகள் அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள், எத்தனை அவமானமான வார்த்தைகள், எத்தனை விதமான காரியங்களை அவங்க கேள்விப்பட்டு மன உடைந்து போய் இந்த இரவில் போராடி கொண்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணலாமா ஆண்டவரே? மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. பலவிதமான வியாதிகள் பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன், மரண அவஸ்தைக்கு நேராய் போராடி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, செபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் ஒரு விசியாய் இறங்கி ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அந்த வியாதிகள் மறையட்டும், எலும்புகள் பலனடையட்டும், இரத்த ஓட்டங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனின் சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை நசரனாகி இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவில் ஒரு விடுதலை உண்டாவதாக, இந்த இரவில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை 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 சரீரங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் பல காரியங்களை குறித்து குழப்பத்தின் ஆவிகளோடு கூட இந்த இரவில் தூங்க முடியாதபடிக்கு சிந்தையை சரீரத்தை எண்ணங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து சோமன போகிறோம். பலவிதமான நெருக்கங்கள், பிள்ளைகள் நிமித்தம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம், பணத்தின் நிமித்தம் அநேக நெருக்கங்கள், ஒரு தெளிவில்லாத ஒரு ஆவி, குழப்பத்தின் ஆவி எல்லாம் இந்த இரவில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விசுவாசத்திலே உறுதியாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஜபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இப்பொழுது இந்த இரவில் குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக, ஒரு தெளிவு அடைவார்களாக, ஒரு தெளிவு உண்டாவதாக. குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து அன்றுவரே ஒரு குழப்பத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் ஒரு தெளிவை உண்டு பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஓ அற்புதத்தின் தேவன் அப்பா, நீங்க அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா? உமக்கு நன்றி, நன்றி. அப்படியே நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இப்போ நீங்கள் இருக்கிற பகுதிக்காக சோமனம் போகிறீங்க. உங்கள் பகுதிக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள், தற்கொலையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் எண்ணங்கள், திருடுகிற ஆவிகள், கொலை செய்கிற ஆவிகள், இதெல்லாம் உங்கள் பகுதிகளை விட்டு வெளியேறட்டும். நீங்கள் தான் ஒரு நீதிமான். உங்கள் பகுதிக்கு கர்த்தர் உங்களை ஒரு ஜெபிக்கிறவனாய் கர்த்தர் வைத்திருக்க. உங்க பகுதிகள் பெயர்களை சொல்லி சோம் பண்ணுங்க. தெருக்களின் மூளைகளில் நம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் சொல்லி சோம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் கூடி நின்று விளையாடி கொண்டிருக்கிற பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் சொல்லி சோம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அந்த பகுதியில் ஒரு நீதிமானாய் வைத்திருக்கிறாரே. லோத்தை ஒரு நீதிமானாய் அந்த இடத்துல வைத்தது போல கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாய் வைத்திருக்கிறார். சோம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும், விக்கிரக ஆவிகள் விலகட்டும், அந்தகார வல்லமைகள் விலகட்டும், தற்கொலையின் எண்ணமே எல்லாம் சேர்ந்து செபிங்க. தற்கொலையின் ஆவிகள் உங்கள் பகுதிகளை விட்டு விலகட்டும். வாலிப பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை தற்கொலைக்கு நேராய் தூண்டுகிற தற்கொலையின் ஆவிகளை கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் சோமனுங்க. ஆண்டவரே, நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் தொடப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்களாக, கர்த்தரை தேடுவார்களாக. சோமனுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. இது நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரம். கர்த்தர் உங்களை அதுக்கு தான் அந்த பகுதியில் வைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோமனுங்க, மனம் இறங்குங்கப்பா. நான் வாழ்கிற பகுதிக்காய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. என் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போக கூடாதப்பா, நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் நரகத்துக்கு போக கூடாதப்பா ஆண்டவரே. என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என் தெரு ஜனங்கள் நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. அறியாமல் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இருதய கதவுகள் துறக்கப்படுவதாக கர்த்தர் அவங்களோடு இடைப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பகுதிகள் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் கூடி நின்று அரட்ட அடிக்கிற அந்த இடத்துல ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலை 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 ஆண்டவரே. நன்றி,
நன்றி செலுத்துகிறோம். நம்ம தேசத்திற்காக ஜெபமணி முடிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் மீண்டும் அந்த ஜுரத்தின் கிரியைகள் புதிய புதிய வியாதிகள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு மீண்டும் அது பரவ ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபமணுவோமா ஆண்டவரே. மீண்டும் ஒரு ஆண்டவரே வியாதிகள் வேண்டாம்ப்பா. மீண்டும் ஒரு கொள்ளை நோய் வேண்டாம். மீண்டும் ஒரு மரண சத்தனங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. மீண்டும் இப்படிப்பட்ட படிப்புகள் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஜுரம் புதிதாய் வந்திருக்கிற இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜுரத்தினாலே கட்டப்படுகிற ஒவ்வொரு சரீரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, மரணங்கள் சம்பவிக்காதபடி ஜீவனை பாதுகாத்து தாங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி நம்முடைய சேனலுக்காக நம்ம ஜெபம்னு போகிறோம். 26 நாளை நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் இருக்கிற மீதியான நாட்களுக்காக ஜப குறிப்புகளை எழுதி கொடுத்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளும், அவருடைய பெயர்கள், அவர்கள் சொன்ன ஜபங்கள் எல்லாவற்றையும் இந்த 40 நாள் நம்ம முடிக்கும் பொழுது அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரணும்படியாக. ஓ, நன்றி செலுத்தலாமா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 40 நாள் முடியும் பொழுது அநேக சாட்சிகள் எழும்பி இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. சேனலை பார்க்கிற குடும்பங்களுக்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அந்த சேனலை பார்க்கிறதுனாலே அவருடைய பொருளாதாரங்கள் செழிப்படையட்டும். ஆண்டவரே, அவருடைய தகப்பன் வருமானங்கள் பெருகட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உங்களால் முடிஞ்சவங்க வலது கரத்தை அப்படியே சேனலுக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இன்னும் இந்த சேனல் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த சேனலை நடத்தக்கூடிய அன்பு தாசனுக்காக சோத்துறோம். தகப்பனாருக்காக, தாயாருக்காக சோத்துறோம். சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக சோத்துறோம். கர்த்தர் காத்து கொள்ளுவீராக, பலப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் கட்டவிழ்த்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் குருபையா இறங்கி ஆண்டவரே இதனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். காத்துக்கொள்ளும் கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்கள் ஜபத்தை எல்லாம் நீங்கள் கேட்டீங்களே, நமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம காலையிலிருந்து செபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சேனலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். காலையிலிருந்து அநேக மணி நிகரங்கள் ஜெபத்தில் செலவிடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து சரியாக 11:30 நம்ம முடிக்கணும். என்னென்னு மீண்டும் நாளை தினத்திலே நம்முடைய உபவாச ஜபங்கள், மாலை கூட்டங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறதாகவே தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலே நம்முடைய சேனலை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். ஆகாயின் புஸ்தகம், ஆகாய் பழைய ஏற்பாட்டிலே 1089 பக்கம், 90 பக்கம், 1090 பக்கத்திலே இருக்கிறதான ஒரு சில வார்த்தைகள். ஆகாயின் புஸ்தகம் 1:5 வசனத்திலிருந்து 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னோட கவனிங்கள். ஆகாயின் புஸ்தகம் 1:5 வரைக்கும், 1090 பக்கத்திலே பழைய ஏற்பாட்டிலே 1090 பக்கத்திலே இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட கவனிங்கள். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு. எல்லாம் அந்த வசனத்தை கவனிக்கணும். 9 தெளிவாய் சொல்லப்படுகிறது. 5 இவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கான காரணத்தை 9 சொல்லுகிறார். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 10 ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பணியை பெய்யாமலும் பூமி பலனை கொடுக்காமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். ஹலேலூயா. 5 சொல்லப்படுங்கள், வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதே போல 7 சொல்லப்படுங்கள், வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹலேலூயா. இந்த 2, 5 கீழே இருக்கிற வசனங்கள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. குறிப்பாய் 6 ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்களுடைய ஒருவனும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் சொல்லுகிற வண்ணமாக நீங்கள் திரளாய் விதைத்தும் எப்படி கொண்டு வரீங்களா? விதைக்கிறது எப்படி இருக்குது? திரளாய் இருக்கிறது. ஆனால் அறுத்து நம்ம அதை கொண்டு வரும் பொழுதோ அது எப்படி இருக்குதா? அது கொண்டு வரும் பொழுது அது கொஞ்சமாய் இருக்கிறது. அடுத்த சொல்ல, நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகலை, குடித்தும் பரிபூர்ணம் அடையலை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடலை, கூலியை சம்பாதிக்கிற நீங்கள் பொத்தலான பையில அதை போடுகிறீர்கள். அதே 8 சொல்றாரு, நீங்கள் மலையின் மேலே ஏறி போய் எனக்கு பிரியமான ஒரு ஆலயத்தை மரங்களை வெட்டி வந்து கொட்டுங்க கட்டுங்க. 9 சொல்லப்படுகிறது, அதிகமாய் வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தோம் எப்படி வருதான்? கொஞ்சம்தான் கிடைக்குது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பார்க்கும் பொழுது அதை கர்த்தர் ஊதி போடுகிறாராம். எது நிமித்தம்? என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது. அல்லேலூயா. என் வீடு பாழாய் கிடக்கும் போது ஆண்டவர் இதெல்லாவற்றையும் செய்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நல்ல சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குது? 6 சொல்லப்படுகிறது, நீங்களோ பொத்தலான பையிலே போடுகிறவளே அதை சம்பாதிக்கிறீங்க. அல்லேலூயா. பொத்தலான பை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இந்த பொத்தல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். பொத்தல்னா என்ன அர்த்தம்? ஓட்டை. என்னதுங்க ஓட்டை? நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த ஓட்டையை கர்த்தர் அடைக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் உண்மைதான், அந்த பைக்குள்ளே போடும் பொழுது என்ன ஆகுது? ஃபுல்லான மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஓட்டை வழியாக நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய காரியங்கள், சுகம், இது எல்லாம் அந்த வழியாக போய்கிட்டே இருக்குது. நம் அதை உணராதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் நடக்குது? நீங்கள் புசிக்கிறீங்க, திருப்தியாகவில்லை, பெட்ஷீட் போத்துறீங்க, ஆனா குளிர் விடலையா? இதெல்லாம் நடக்கிறது காரணம் என்ன? நீங்கள் அதிகமா வரும் எதிர்பார்க்கிறீங்க, ஆனால் கொஞ்சம்தான் உங்களுக்கு கிடைக்குது. அறுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அதை கர்த்தர் ஊதி போடுகிறாராம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை அந்த வேதம் தெளிவாய் சொல்லப்படுது. 9 என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சாலும் அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன் இந்த பொத்தலான வாழ்க்கை? ஏன் இந்த ஒரு பொத்தலான ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில்? நமக்கு தெரியல எங்க பொத்தல இருக்குன்னு தெரியல, எங்க ஓட்டை நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் சொல் கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆனா எங்க போயிட்டு இருக்குது? ஏதோ ஒரு ஓட்டை வழியா எல்லாம் போயிட்டு இருக்குது. நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல வேலை, நல்ல வருமானம் தான், ஆனா ஏதோ ஒரு ஓட்டை வழியா எல்லாம் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே
தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. என் வீடு எப்படி இருக்குது? பாழாக கிடக்குது. அந்த இடத்தை சரி செய்யாமல் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மையை நம்மளால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் அதை போடுகிறவனாக இருக்கிறானாம். ஒருவேளை அந்த நாட்களிலே சரீர தேவனை ஆராதிக்க கூடியதான ஒரு ஆலயத்தை குறித்து ஒருவேளை போட்டிருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரும் பொழுது ஆலயம் என்று சொல்லும் பொழுது அதான் தெளிவாக சொல்லப்படுகிறது. என் வீடு பாழா கிடக்கும் பொழுது. அப்போ வீடு என்று சொல்லும் பொழுது எதை குறிப்பாய் வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், வீடு என்று சொல்லும் பொழுது அது தேவாலயத்தை குறிக்கிறது. அப்போ அதே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும் பொழுது ஒன்று குறைந்தின் புஸ்தகத்தினுடைய 3:16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். நாமே தேவனுடைய ஆலயம். இப்போ அங்கே என்ன போட்டிருக்கு? என் வீடு பாழாய் கிடக்கும்போது. அப்போ ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு? எதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார்? ஏன் அந்த புத்தலான பை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? ஏன் நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறார், கொடுக்காம இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வழியில் அது போய்கிட்டு இருக்கிறது? காரணம் என்னன்னா, நாங்கள் தேவனுடைய என் வீடு பாழாய் அப்படின்னு என்னத்தை சொல்றாருன்னா, உங்கள் சரீரமாகிய தேவன் தங்குகிற இந்த ஆலயத்தை நம்மை பாழாய் மாற்றிக்கொண்டு இருப்பதனாலதான் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நாம் சரீர பிரகாரமாக படுகிற பாடுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு வழியில் அது போய்கிட்டு இருக்குது. புரிஞ்சுங்கள் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் 1 Corinthians 3:16-17 சொல்லப்படுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், வீடாக இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை நம்ம சரியான விதத்திலே பாதுகாத்து கொள்வோம் என்று சொன்னால், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாக கொண்டு வர மாட்டீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் புசித்தும் திருப்தியாக மாட்டீங்க அப்படின்லாம் போட்டிருக்காது. இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் நாம் வைத்து இதை பாழாக்காமல் நம்ம காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த பொத்தலான இடத்தை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சரீரம் சொன்ன உடனே நம்ம ஏதோ ஒரு காரியம் நினைச்சுக்கிறோம். இந்த சரீரம் எப்படிப்பட்டது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினாராம்? தன் சாயலாக. அல்லேலூயா. தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் யாருடைய ரூபத்தின்படி இருக்கிறோம்? ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி நினைக்கணும்னு சொன்னால், தேவனை பார்க்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே சொல், தன் சாயலாய் தன்னுடைய ரூபத்தின்படி தான் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம தான் என்ன சொல்கிறோம், நான் கலராக இல்லை, எனக்கு முடி நிறையா இல்லை. அல்லேலூயா. என் கண் இப்படி இருக்குது, என் மூக்கு இப்படி இருக்குது, எனக்கு வாய் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரீரத்தை குறித்து நம்மளே கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தை ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சரீரத்தை நீங்கள் பாழாக்க கூடாது. புரிஞ்சுங்க அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். இந்த சரீரம் என் வீடு எப்படி இருக்குது? பாழாய் கிடக்குது. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குது, உங்கள் சரீரத்தை நீங்கள் பாழாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாய் இந்த சரீரத்தின் மூலமாய் அவர் மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சரீரத்தை பாதுகாக்காமல் நம்ம இருக்கிறதுனால தான் அநேக நன்மைகள் ஓட்ட வழியாக போயிட்டு இருக்குது. ஆகாய் 1 நாம் பார்த்தோம்ல, பொத்தலான பை நம்முடைய வாழ்க்கையிலே கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் அதை போடுகிறான். காரணத்தை தெளிவாக 9 சொல்லிடுறாரு. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, என் வீடு பாழாக இருக்குது, தேவன் தங்குகிற ஆலயமாகி இந்த சரீரத்தை நாம் கெடுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பொத்தலான பையே. ஆமீன் சொல்லுங்களேன். எவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டாலும் என்ன நடக்குது? ஒருத்தனுக்கும்
பசி ஆறல, நீங்கள் திரளாய் வரணும் எதிர்பார்க்கிறீங்க, ஆனா எப்படிதாங்க நடக்குது, கொஞ்சமா தான் கிடைக்குது. இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு பிரியமான சரீரமாய் உங்கள் சரீரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த பொத்தலான பைய நீங்க உங்க வாழ்க்கையில நீங்களா வைத்திருக்கிறீங்க. புரிஞ்சுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சரீரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா, மிருகத்தை கொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பல்லி அந்த மாதிரி எது கொண்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு மனிதன் மனிதனை கொள்ளும் பொழுது அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது. ஏன் தெரியுமா? இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தை ஒருவனும் கெடுக்கக்கூடாது. இது தேவன் தங்குகிற ஆலயம், அவர் உலாவுகிற இடம், அவர் தங்குகிற ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அநேகர் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மைகள் வைக்கிறார், ஆனால் அது எப்படியோ போயிடுது, நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு ஓட்ட போயிடுது, நான் எனக்கு நல்லா தான் வருமானம் வருது, அல்லது நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறேன் என்று தெளிவாக உங்களுக்கு சொல்கிறாரு. உங்கள் சரீரத்தை பாழாக்காமல் நீங்கள் காத்து கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றிலிருந்து நீங்கள் விதைக்கிறது வீணாய் போகாது. அல்லேலூயா. நீங்கள் புசிக்கிறது வீணாய் இருக்காது, நீங்கள் உழைக்கிறது வீணாய் இருக்காது, நீங்கள் போடுகிறதான திட்டங்கள் வீணாய் இருக்காது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, என் வீடு பாழாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தங்குகிற இந்த வீட்டை நீங்க பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் செவிகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு உங்களுடைய கால்கள் சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் கைகள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் சரீர அவயவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு அவயங்கள் மூலமா நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாததை நம்முடைய சரீரத்தின் மூலமாய் ஆண்டவர் வாய் எதுக்கு கொடுத்திருக்கிறார் நமக்குன்னா, வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை அப்படியே போட்டிருக்குது, இவர்கள் என் துதிய. அப்ப வாய் எது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லிதான். ஆமீன் சொல்லுங்களேன். கை எதுக்கு கொடுத்திருக்கிறான்னா, நல்ல கையை தட்டி, கையை தட்டி சொல்லுங்களேன், நல்ல கையை தட்டி பாட்டு பாடுறது கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆராதிக்க கொடுத்துருக்கிறாரு. நல்ல கால்களை கொடுத்துருக்கிறது எதுக்காக, ஆண்டவருடைய நாமத்தை நான் போய் சொல்லணும்னு சொல்லி தான். இப்படி ஆண்டவர் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வீட்டை நம்ம பாழாக்கிறது நிமித்தம்தான் இன்றைக்கு ஏதோ ஒரு பொத்தலான பையக்குள்ளே உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய சம்பாத்தியங்கள் போய்கிட்டு இருக்குது, உங்களுடைய வருமானங்கள் போய்கிட்டு இருக்குது, உங்களுடைய பிரயாசங்கள் போய்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பொத்தல் இருக்குது. உங்கள் சரீரத்தின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு நன்மைகளை தேவனுக்கு பிரியமில்லாதது செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, அல்லேலூயா, நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அதை எதையும் அங்கீகரிக்க மாட்டார். அந்த பிள்ளையே, இந்த இரவு செபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த சரீரமாகிய தேவனுடைய வீட்டை நீங்களும் நானும் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வீட்டை, இந்த சரீரத்தை நம்ம சரியான விதத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் சரீர அவயவங்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய நாவுகள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆனால் இந்த சரீரத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எந்த இடத்துலேருந்து நம்முடைய சரீரம் உண்டாச்சுன்னு தெரியுமா? மண்ணிலிருந்து. அல்லேலூயா. ஆனால் இந்த மண்ணுக்கு நம்ம பண்ணுற அம்மக்களை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு ஒரு பவுடர் டப்பா காலியாகுது. அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு ஒரு பவுடர் டப்பா காலியாகுது. எத்தனை கண்ணாடி, எத்தனை சீப்பு, எத்தனை அமக்களை நம்முடைய சரீரத்துக்கு. நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கு எப்படிப்பா பொண்ணு வேணும், நிறைய முடி இருக்கிற பொண்ணாக வேணும்,
அப்படிதான் நீங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. கடைசியில் ஏன்ப்பா லேட்டாக வந்த சர்ச்சுக்கு அந்த முடியை வாரி கட்டிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆச்சு பாஸ்டர். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சரீரத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம்முடைய வீட்டை பாதுகாப்பாய் நாம வைத்திருக்க வேண்டும். புரிஞ்சு கல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க வீட்டை எப்படி வெளியே போறீங்கன்னா, உங்க வீட்டை எப்படி வச்சுப்பீங்க? வீட்டை திறந்து விட்டு போவீங்களா? சொல்லுங்களேன், வீட்டை திறந்து விட்டு போவீங்களா? அழகாக பூட்டிட்டு நாலு முறை தொங்கி பார்த்துட்டு போவோம் பூட்டை பிடிச்சி. ஏன் வீட்டை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்குறோம்? வீட்டை எப்படி வச்சுப்பீங்க? சுத்தமாக வச்சுப்பாங்க, கிளீனாக இருக்கும், ஏன் எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல். அதுபோல் நம்முடைய சைரமாகிய இந்த ஆலயத்தை நாம் பாதுகாப்பாய் வைத்திருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில வார்த்தைகள், முதலாவது இந்த சரீரம், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 3:16-17 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:16-17 வசனத்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனம், அந்த வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? இந்த வீட்டை பாழாக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு பதில் சொல்லப்படுது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதேன்னு சொல்லி நிறுத்திடல, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆகாயில வாசித்தல, என் வீடு என் ஆலயம் பாழாய் கிடக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? எந்த வீடு அது? நம்முடைய சரீரமாகிய இந்த வீட்டை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வீட்டை எப்படி வச்சுக்கணும்? நீங்கள் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டை தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டை ஒரு கெடுதலும் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த வீடு, இந்த சரீரம், இது தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கரெக்டாக வச்சுக்கிட்டா நான் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய வருமானம் வீணாய் போகாது, என்னுடைய உழைப்பு வீணாய் போகாது, என்னுடைய பிரயாசம் வீணாய் போகாது, நான் எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போகாது, நான் ஜெபிக்கிற ஜெபம் பொத்தலான பையிலே போகாது. ஏன் என்று சொன்னால், இது தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பாழாக்கவே கூடாது. இந்த ஆலயத்திலே பாழாக்குதல் வரக்கூடாது. இந்த சரீரத்தை தேவன் தங்குகிற ஆலயமாய் நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஆலயத்தில் அந்த மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயம் அல்லது இந்த வீடு தேவன் தங்குகிற வீடு, அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பொத்தலான பையா இன்னைக்கு இருக்குது. இந்த ஆலயத்தை நம்ம சரியான விதத்திலேயே, இது தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி அந்த உணர்வு இல்லாததுனால தான் இன்றைக்கு இந்த சரீரத்தில் தாறுமாறான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த வீடு எது? இந்த வீடு தேவன் தங்குகிற ஆலயம். அப்போது வேதத்தில் ஆகாயில் சொல்லப்படி ஏன் வீடு பாழாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த வீடு எது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:16 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:16. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லப்படுகிறது, இந்த வீட்டை பாழாக்காமல் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தையில் தெளிவாக சொல்லப்படுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, நீங்கள் இந்த சரீரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளணும்? தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
மூச்சு விடும் பொழுது என்ன சொல்லுது, இயேசுன்னு சொல்லுது. அப்போ நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். இந்த ஆலயம், இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் தங்குகிற ஸ்தலம், தேவன் உலாவுகிற தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் எனக்குள்ளே என்னோடு கூட தான் இருக்கிறார். இந்த சரீரத்தின் மூலமாய் இந்த சரீரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாய் இந்த சரீரத்தை பாழாக்க விட மாட்டீர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேக பாவங்கள், அநேக விதமான காரியங்கள் உங்கள் சரீரத்திலிருந்து நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் வேதனைப்படுகிறவராக இருப்பார். ஏன்னா அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதேன்னு சொல்லி வேதனைப்படுகிறவராக இருப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளை, ரெண்டாவது இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? முதலாவது இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கணும். ரெண்டாவது இது தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்க வேண்டும். இன்னொன்னே அவனை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அதே அதிகாரத்தினுடைய 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:19 நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்படுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து கவனிங்கள். 6:19 சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். எல்லாம் ஒரு எல்லா வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? மறுபடியும் அந்த கீழே லாஸ்ட்ல இருக்க அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லாமா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று என்ன வேதம் சொல்லுதுன்னா, நீங்க உங்களுடையவர்களே கிடையாதான். அல்லேலூயா. அப்படிதானே சொல்லியிருக்குது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஒரு சரீரத்தை கொடுத்து, அதற்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்து நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே மூன்றாவது நீங்கள் ஒன்று நல்லா அறிந்துக்கணும், நான் என்னுடையவன் அல்ல. அப்போ நம்ம யாரு? நான் கிறிஸ்துவுடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம தேவனுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் இந்த சரீரத்தை பத்திரமாக பாதுகாக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம், முதலாவது ஆலயம், அடுத்து தேவன் வாசம் பண்ணுகிற இடம், மூன்றாவது ஆண்டவர் சொல்றார் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்போ நம்ம சரீரம் யாரது? இது தேவனுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த வீட்டை பாழாக்காமல் இந்த வீட்டை பரிசுத்தமாய் நம்ம காத்து கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. இந்த வீட்டை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த வீட்டை? இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை கரெக்டா நம்ம பார்த்துக்கணும். எங்கேயும் பொத்தலே இருக்கக்கூடாது, ஓட்டை எங்கேயுமே இருக்கக்கூடாது. எந்த பகுதியிலும் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் விதைக்கிறது வீணாய் போகாது. புரிஞ்ச கல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சம்பாதிக்கிறது வீணாய் இருக்காது, நீங்கள் உழைக்கிறது வீணாய் இருக்காது. இந்த ஆலயம் பாழாய் இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் நடக்குது. புரிஞ்ச கல்லையிலே சொல்லுங்களேன், இந்த வீடு பாழாய் இருந்தால் தான் ஆகாய் ஒன்றிலே சொல்லப்படாது. இந்த வசனத்திலேருந்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. திரளாய் விதைத்தும் கொஞ்சம் மாறுத்துட்டு வரீங்க. நீங்கள் புசித்தும் ஒருத்தனுக்கு பசியாடங்களை, நீங்கள் குளிரில் புடி துணி எடுத்து போத்தினாலும் ஒருத்தனுக்கும் உள்ளுற அடங்களை, அப்படின்னு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, பொத்தலான பையில எல்லாவற்றையும் நீங்கள் போடுகிறீர்கள். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது என்று சொல்லப்படுது. அப்போ இந்த வீடு யாருடையது? இது தேவனுடையது. அல்லேலூயா. எந்த வீட்டை குறித்து சொல்றாருன்னா, இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து, இந்த சரீரத்தை குறித்து தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக்கொள்ளும் மூன்று காரியங்களை பார்த்தோம். ஏன் நான் பாதுகாக்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால், இது தேவன் தங்குகிற வீடு, தேவனுடைய ஆலயம். ரெண்டாவது, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். மூன்றாவது, நான் என்னுடையவன் அல்ல, இந்த சரீரம் கிறிஸ்துவனுடையது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை, இந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? பாழாய் கிடக்க விடக்கூடாது. இந்த வீடு எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வீட்டை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பொத்தலான பை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் வீணாக இருக்காது. கர்த்தர் எல்லாம் வாய்க்க பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க அப்படி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரம் என்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வர
பாழாக்குகிற காரியங்கள் ஒன்றும் நடக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த வீட்டை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். இந்த வீட்டை கர்த்தருக்கு மகிமையுள்ளதாய், தேவன் தங்குகிற ஆலயமாய், தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் தங்குகிற, உலாவுகிற இடமாய் என் வீட்டை நான் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் அன்புடைய முகத்தை நோக்கி பார்த்து ஹாலேலூயா அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை ஹல்லேலூயா இனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இந்த வீடு பாழாய் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அதிலே ஒரு பொத்தலான காரியத்தை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறாரு, இந்த சரீரம் தேவனுடையது, தேவன் தங்குகிற ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அதனால் எங்களோடு இடைப்பட்டமுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. என் வீடு பாழாயிருக்கும் பொழுது என்று சொல்லியிருக்கிறீங்களே, பத்தலான பைகள் எடுத்து போட்டு ஒவ்வொரும் தன் சரீரங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தை விட்டுடாதபடி ஆண்டவரே தங்கள் சரீரங்களை கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொள்கிற எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் இடத்தில் போடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஏனா துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுமே நாமத்தையும் சோத்ரி. ஏனா துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமார்த்தலும் சமாதான வழி நடத்தலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே 11 மணிக்கு உபவாச ஜபம் தொடர்ந்து நடைபெறும். நாளை மாலை அனகாபுத்தூரிலே இருக்கிற சபையிலே நம்முடைய இந்த உபவாச ஜபத்தின் ஒரு பகுதி மாலையிலே நடைபெறும். எல்லாவற்றையும் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜபத்தினால் சேனலை தாங்கள், உங்கள் அன்பின் காணிக்கினால் இந்த ஒழியத்தையும் தாங்க முடியாமல் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.